இலக்கை நோக்கி, Toward the goal. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 12:3 அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. மரியாள நீங்க பைபிள பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடங்கள்ல இயேசுவின் பாதத்திலேயே அவள் இருந்தது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:38 கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசப்ப பாதத்துல அமர்ந்திருந்து அவர் பேசுறதெல்லாம் கேட்டு கொண்டிருந்தார். அப்ப பாருங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு மரியாதை நீங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருந்தாதான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அவர் என்ன எதிர்பார்க்கிறார், அவருடைய அந்த தன்மைகள் என்ன என்பதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். யோவான் 11:11 பாருங்க, தன்னுடைய சகோதரனை இழந்த துக்கத்துல வருத்தத்துல வேதனையில அழுதுட்டு இருந்த மரியாள் இயேசு வந்திருக்கிறார், போதகர் உன்னை அழைக்கிறாருங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே வேகமா ஓடி வந்து அவருடைய பாதத்துலதான் விழுந்தாங்க. விழுந்த ஆண்டோட பார்த்து சொல்றாங்க, நீர் இங்கே இருந்திருந்தால், நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று அவர்கள் அழுதார்கள். பாருங்க, இப்போ அவங்க பற்றி கொள்ள சார்ந்து கொள்ள ஒரு இடம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இடம் இயேசுவின் பாதம் என்பதை அறிந்து அங்க வந்து விழுந்து அழுது தன்னுடைய இதயத்தை ஊற்றுறாங்க, தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க, வார்த்தைகளினால் தன்னுடைய வேதனை என்ன செய்யறாங்க வெளிப்படுத்துறாங்க. ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல தன்னுடைய பாதத்தை பற்றி கொண்ட, தன்னுடைய பாதத்துல விழுந்து தன்னுடைய கண்ணீரை ஊற்றுகிற அந்த மரியாதை வெறுமை அனுப்பாம அங்க ஒரு அற்புதம் செய்கிறார். அவருடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது, அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் அவங்க வாழ்க்கையில என்ன செய்து நடக்கு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இயேசு இன்னும் சில நாட்கள்ல சிலுவைக்கு போறார், உயிரை கொடுக்க போகிறார் அப்படிங்கறத பல தடவை சொல்லி இருந்தாலும் இந்த சீசர்களுக்கு அது புரியல. ஆனா அவரை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமா இந்த நலதம் என்ற விலையேற பெற்ற வெள்ளைக்கல் பரணிய உடச்சி ஆண்டுடைய பாதத்துல இங்கேயும் பாருங்க பாதம். அப்ப ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு மரியாதைங்க பாக்கிறோம். அப்ப கற்றுக்கொள்ளுகிற மரியாள், பற்றி கொள்ளுகிற மரியாள், அன்பை வெளிப்படுத்துகிற மரியாள், இந்த 3 இடமும் இயேசுவின் பாதம். தேவ பிள்ளைகளே, 300 ராத்திரி ஒரு வருஷம் சம்பாத்தியத்தை ஒரே நேரத்துல உழைச்சி ஆண்டவர் பாதத்துல ஊத்திட்டாங்க. எல்லாரும் வேஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்றாங்க, சீசர்கள் அதை குறித்து தவறா விமர்சிக்கிறாங்க. ஆனா அவளுக்கு விளையறப்பட்டது இந்த வெள்ளைக்கல் பரணியில் உள்ள தைலம் கிடையாது, ஆண்டுடைய பாதம். அப்ப இது எப்படி அவளுக்கு தெரிஞ்சது, கற்றுக்கொண்டதுனால, பற்றி கொண்டதுனால அவளுக்கு புரிஞ்சிட்டு. இந்த உலகத்துல எல்லாவற்றை காட்டிலும் எல்லாரும் காட்டிலும் இயேசப்பா தான் பெருசு. அப்ப அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை இதெல்லாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தைகளை அறிந்ததின் மூலம் நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க, கற்றுக்கொண்ட நீங்க ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்பி இருக்கீங்க, ஆண்டவரை எந்த அளவுக்கு சார்ந்திருக்கிறீங்க, உங்க விசுவாசம் எந்த அளவுக்கு ஆண்டவர் பேர்ல பற்றுதலா இருக்கிறது, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விலையேற பெற்றவராய் தெரிகிறாரா அல்லது மற்றவைகள் உங்களுக்கு விலையேற பெற்றதா தெரிகிறதா, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மரியாள் இந்த 3 இடத்துலயும் நம்ம பார்க்கிறவள் இயேசுவின் பாதத்துல இருந்தாள். ஆகவே இந்த நாட்களிலே நாம் அதிகமாக இயேசுவின் பாதத்தில் இருப்போம், கற்றுக்கொள்ளலாம், பற்றி கொள்ளலாம், அன்பை வெளிப்படுத்தலாம். தேவனே, மரியாதை போல நாங்களும் உங்க பாதத்திலே இருந்து அடையாளப்படுத்தப்பட விரும்புகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586 சுரண்டை.